स्वाभाविकानवधिकातिशयेषु तृत्वम् नारायणत्वयि न मृष्यति वैदिकः कः ब्रह्माशिवः शतमकः परमस्वराडित्येतेऽपि यस्य महिमार्णव विप्रुषस्तेः अलवन्दाडय ஸ்தோத்திர ரத்னம் என்பதாகத்தான் இதை மகான்கள் கொண்டாடுகிறார்கள் ஸ்தோத்திரத்துடைய ரத்ன ஆம் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் தலை சிறந்ததாக தலையாயராக இந்த ஸ்தோத்திர ரத்னம் விளங்குவதினாலே இதனுடைய பெருமை அளவிடற்கரியதாக திகழ்கிறது யாராக இருந்தால் என்ன பெயர்பட்டவர்களாக இருந்தால் என்ன பிரம்மா ஸ்வயம்பூஷதுராணனோவா ருத்ரஸ்ரஸ்திரிபுராந்த தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா ஆஞ்சநேயராவண ராவணனிடத்தில் பேசும் பொழுது சொல்லுவார் ராவணா நீ யாரையெல்லாம் உலகத்தின் பெரியவர்களால் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ யாரெல்லாம் உன்னை ரட்சிக்க வல்லமை பெற்றவராக இருக்கிறாயோ அவர்கள் அனைவரும் ஒரு அணியில் திரண்டு வந்தால் கூட ராமனுக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியாது அக்ஷயம் மறுகந்தானம் ஜானாமித்தாம் சுரோத்தமம் என்பதாக வருஷராமனு மகா பெரியோர்கள் கூட இவரிடத்தில் தோற்று ஓடி இருக்கிறார்கள் தெரிய தெரியுமா அவனுடைய பிரபாவதிசயம் எத்தகையோ தெரியுமா அவருடைய பிரபாவத்தை சொல்லும் பொழுது அதாவது ராவணனை ஜெயித்தவன் யார் தெரியுமா கார்த்தவீரியன் என்பவன் ஒரு அரசன் ஒரு அரசன் அவனுக்கு ஆயிரம் கைகள் உண்டான் ராவணனுக்கு இரவு கைகள் தான் அவனை ஜெயித்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு ஆயிரம் கைகள் அந்த கார்த்த வீரியார்ஜுனனை ஜெயித்த வல்லமை பெற்றோர் பரசுராமர் அந்த பரசுராமரை ஜெயித்தவன் யாரு ராமன் யோசித்து பாருங்கள் அப்படியானால் ராமன் ராவணனை வெல்வானா மாட்டானா என்னும் கேள்விக்கு இடமே இல்லை

உலகத்தில் வல்லமை பெற்றவராக திகழக்கூடியதான் ராவணனை ஜெயித்த கார்த்தவீரியனை ஜெயித்த பரசுராமனை ஜெயித்த என் ராமன் என்றால் அந்த ராமன் ராவணனை ஜெயிப்பானா மாட்டானா யோசித்து பாருங்கள் ಕೃತು ಹರ ಶಿಖರಿ ಕಂದುಕ ಹೃತ್ಯಂ ಮುಗ ಜಗದ ಜಿತಹರಿ ದಂತಿ ದಂತ ದಂತುರೋ ದಂತ ದಶ ವದನ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿಗಳು ರುದ್ರ ಜಬರ ಭರಿತ ಪೃಥುತರ ತಟಾ ಕತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಬೃಗತಿ ಸುಗತಿ ವಿಹತಿ ಕರಣತ ಪರಿಡಿಶು ಪರಿಘಾ ಒರೇ ಇಲ್ಲಿಂದ ಚರಿತ್ರ ಮುಳುವು ಮರ್ಣಿಕ ಪಡುತ್ತದೆ சதுரானனோவா சதுராணனோவா ருத்ரஸ்ரீநேத்திரஸ் கோவா என்பதாக ஹே ராமணா நீ படித்து போக வேண்டும் என்றால் நீ யாரையெல்லாம் மும்மூர்த்திகளாக நினைத்திருக்கிறாயோ அவர்கள் அனைவரை காட்டிலும் வல்லமை பெற்றவன் என் ராமன் என்று அருளி செய்கிறார் ஆகையால் அந்த ராமன் தானே நாராயணன் தானே எம்பெருமான் எம்பெருமான் தானே இப்பொழுது வல்லமை பெற்றவனாக திகழ்கிறான் என்னும் அர்த்தத்தை பெரிய திருமலை நம்பிகள் நாயனார் அறியும்படியாக கொண்டிருக்கிறார் தேவம் எப்பொருளும் படித்த பூவில் நான்மகனை படித்த தேவன் கல்லால் பூவும் பூஜனையும் தகுமே யாருக்கப்பாத்தவும் அரைத்தான் ஆழ்வார் மற்றொரிடத்தில் காண்பிப்பார் தீர்த்தன் உலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துடிந்த பைந்துடா என் பெருமை இது ஒரு சரித்திரம் பரம சிவபக்தனான அர்ஜுனன் தான் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அந்த பூஜை செய்யக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லும் பொழுது கண்ணன் சொன்னானாம் ஹே அர்ஜுனா எங்கே அந்த புஷ்பத்தை என் திருவடியில் சேர் என்றானோ என்ன கிருஷ்ணா இப்படி செய்வது நியாயமா இது தர்மமா பரமேஸ்வரனுக்கு அர்ப்பிக்க வேண்டிய புஷ்பத்தை ஒன் திருவடியில் சேர்ப்பதா பரவாயில்லைடா நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கு இன்றைய தினம் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கப் போகிறது என்று சொல்லி பெருமாள் அந்த புஷ்பத்தை தன் திருவடியில் சேர்க்க சொன்னாராம் ஏதோ இவர் சொல்லுகிறாரே என்பதனால அர்ஜுனன் அந்த புஷ்பங்களை பகவான் சேர்த்து விட்டான் என்ன ஆச்சரியம் தெரியுமா மறுநாள் காலையில் தீர்த்தாவாடி விட்டு அர்ஜுனன் தான் சிவபூஜை செய்வதற்காக சென்று தன்னுடைய சுவாமி பூஜை அறையில் அந்த பொட்டியை திறந்தால் எந்த புஷ்பங்கள் முதல் நாள் கண்ணனுடைய திருவடிவாரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டனவோ அர்ப்பிக்கப்பட்டனவோ அந்த புஷ்பங்கள் இப்பொழுது அர்ஜுனன் ஆராதிக்கக்கூடியதான பரமேஸ்வருடைய சிரசில் நன்கு சூட்டப்பட்டிருந்தன அவையே சிவன் முடிவேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துழிந்த பைந்துழா என் பெருமை புரிகிறதா என்ற அர்த்தம் இந்த கேட்கிறார் ஆழ்வார் ஆகையால் உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு கேசவன் என்னும் திருநாமம் இந்த கேசவன் என்னும் திருநாமத்தின் பொருளை பரமேஸ்வரன் தானே சொல்லுகிறார் க என்றால் பிரம்மதேவருக்கு பெயர் ஈசன் என்பது எனக்கு பெயர் நானும் பிரம்மதேவரும் பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா உன் இருந்து உன்னுடைய இருந்து நாங்கள் இருவரும் பிறந்ததினாலே உனக்கு கேசவன் என்னும் திருநாமம் உண்டாயிற்று என்று போற்றுகிறாரே ஆகையால் இந்த பாரம்யம் விஷ்டு பாரம்யம் விஷ்ணுவினுடைய மகிமை ஏனென்றால் ஏற்கனவே ஒரு வைஷ்ணவராக திகழ்ந்தவர் தானே சுவாமி ராமாநாதியுடைய திருத்தம்பியார் தானே யாதவ பிரகாஷர் செய்த சூழ்ச்சி வலையினாலே கங்கையில் ஸ்நானம் செய்த பொழுது அவர் உள்ளங்கையில் ஒரு சிவலிங்கமானது தோன்றியதினால் அது முதற்கொண்டு சிவனடியாராகி விட்டாரே தவிர்த்து உண்மையில் இவருடையதான பிறப்பு வைணவ குலம் தானே இவரை மறுபடியும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்னும் ராமானுஜருடைய உள்ள நிறைவேற்றுவதற்காக அன்றோ பெரிய திருமலை நம்பிகள் வந்திருக்கிறார் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு மாமா என்றால் இங்கே நாயனாரான அந்த கோவிந்தருக்கும் பெரிய திருமலை நம்பிகளுக்கும் என்ன சம்பந்தம் என்ன உறவு அதே மாமன் மைத்துடன் உறவுதான் மருமகன் உறவுதான் ஆனால் கோவிந்தர் அதனை உணரவில்லை தன்னுடைய தாய் மாமன் இவர் என்பதை அவர் உணரவில்லை யாரோ ஒரு பெரியவர் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிஷர்களுக்கு வைணவ விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தவர் இப்படி சில பாசுரங்களையும் அந்த பாசுரங்களுடைய உள்ளர்த்தங்களையும் அவர் உபதேசிக்க உபதேசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசு அதில் ஈடுபட ஆரம்பித்தது அதை கேட்க கேட்க ஆரம்பித்தார் தேவும் எப்பொருளும் படைக்க என்னும் பாசுரத்தை சொல்லி பூவும் பூசணையும் தகுமே என்று கேட்டவுடன் ஆஹா இது தகாது இது தகாது நான் உணராமல் விட்டேனே பழுதே பல காலம் போகினவென்று அஞ்சி அழுதேன் என்று ஓடிவந்து சுவாமின்னு அடியேன் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ள வேண்டும் சுவாமி என்ற திருவிடி வாரத்தில் விழுந்தார் ராமானுஜருடைய மனோரதம் பகவானுடைய சங்கல்பத்தினாலே பலிக்கின்றது அப்படியே பெரிய திருமலை நம்பிகள் அவரை வாரி எடுத்தார் பிள்ளாய் நம் சம்பிரதாயத்தின் சீர்மையை நீ புரிந்து கொண்டனையோ எதிபதியின் மதமகிமையை நீ பா அளவந்தார் முதலான பெரியோர்கள் நாதவணிகள் முதலான மகாஜாறுகள் ஆழ்வார்கள் ஆஜார்கள் என்று லட்சுமிநாத சமாரம்பம் என்று எம்பெருமானிடமிருந்து ஆரம்பித்துதான் இந்த உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் மேன்மை அறியாயோ என்னப்பா இப்படி ஒரு வேஷம் உனக்கு ஏனப்பா இப்படி ஒரு நிலை என்று கேட்க தன்னுடைய நிலையை எண்ணிய பச்சாத்தாபத்தினாலே வெட்கி தலை குனிந்தார் அவரை வாரியெடுத்து அவரை ஆஸ்வாசம் செய்து இனி இவை அனைத்தையும் நீ உரியவரிடத்தில் ஒப்படைத்த வர வேண்டும் என்று சொல்ல

பெரிய திருமலை நம்பிகளை பின்தொடர்ந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது சுவாமி எப்படியோ அடியேன் பாறை விட்டேனே இப்பொழுது நான் இருக்கக்கூடிய வேஷத்தை பார்த்தால் எனக்கே என் மீது பிரியம் உண்டாகவில்லையே இங்கே யாரவ பிரகாஷர் இருந்த நிலையை நாம் உற்று பார்க்க வேண்டும் அப்படித்தான் யாரவ பிரகாஷர் இருந்தார் சுவாமி நான் எப்படி மறுபடியும் இந்த சம்பிரதாயத்திற்குள்ளே வருவதற்கு எனக்கு சக்தி சாமர்த்தியம் உண்டா இந்த நிலையிலிருந்து அடியன் விடுபடுவது எப்படி என்றதாக கேட்க பெரிய திருமலை நம்பிகள் கைப்பிடித்து அழைத்துச் சென்று இனி அவருக்கு கோவிந்தர் என்று அழைப்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லையே ஏனென்றால் இதுவரையிலும் சைவ சமயத்தை சார்ந்த ஒரு பெரியாராக சிவனடியாராக திகழ்ந்தவரை மறுபடியும் பிறந்த மதமான அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவரை ஈடுபடுத்துவதற்கு உண்டான காரியங்களைத்தானே பெரிய திருமலை நம்பிகள் மிகுந்த முயற்சியுடன் செய்து கொண்டு வருகிறார் ஆகையால் அவரை திருத்தி கொள்வதற்காக அழைத்துச் செல்லும் வழியில் சொல்லுகிறார் அப்பா ஒருவன் அறியாமல் தவறு செய்வதில் தவறு இல்லை ஆனால் அது தவறு என்று தெரிந்த பிறகும் அதனிலேயே ஈடுபட்டு இருந்தானே ஆனால் அந்த பாபத்தின் பலன் அதிகமானது யாதவ பிரகாசன் செய்த சூழ்ச்சி வலையில் அன்றோ நீ இப்படி ஆனாய் உண்மையில் உன்னுடைய மனோபாவம் சுத்தமானது உன்னுடைய மனோபாவம் சுத்தமானது அது தவிர உனக்கு உன்னுடைய கனவில் பரமேஸ்வரன் வந்து சில நியமனங்களை அளித்ததினால் என்றோ இந்த காரியங்களை செய்தாய் இப்பொழுது திரவந்தி தெய்யா பிரணமந்தி தேவதாகா என்று உயர்ந்த சிவனடியார் என்னும் நிலையிலிருந்து அதற்கு மேம்பட்டதான விஷ்ணுபக்தனாக ருத்ரஸையோவை பக்தகா சப்த ஜன்மாந்தரம் நரகா தசைவத்து பிரசாத என விஷ்ணுபக்த என்ற பிரமாண வாக்கியங்கள் காண்பிக்கும் வகையில் நீ விஷ்ணுபக்தனாகி விட்டாயே உன் மீது பரமேஸ்வரனுக்கு பரிபூர்ணமான பிரியம் உண்டாகும் அடுத்தது மகாவிஷ்ணுவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவனாக உத்தமமான ஒரு கதியை அடையப் போகிறாய் அதற்குரிய பரிகாரங்களையும் பிராயச்சித்தங்களையும் நான் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி கோவிந்த பெருமாளுக்கு முதலிலிருந்தே மறுபடியும் செய்ய வேண்டிய காரியக்கிரமங்களை அதாவது யஜ்னோபவீதம் பூணல் அணிவிப்பது முதலான காரியக்கிரமங்கள் முறைப்படியாக பரிகாரங்களுடன் பிராயச்சித்தங்களுடன் பெரிய திருமலை நம்பிகள் செய்து வைத்தார் இப்படி எங்கோ பாதை மாறிச் சென்று தடம் புரண்டு தன் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எது என்று தெரியாமல் திகைத்திருந்ததான தன்னுடைய சம்பிரதாயத்திற்கு முற்றிலும் மாறான ஒரு நிலையில் இருந்ததான கோவிந்த பெருமாளை பெரிய திருமலை நம்பிகள் தன் அதீனத்தில் திருத்தி பணிகொண்டு அவருக்கு மறுபடியும் வைஷ்டவ தீட்சைகளையெல்லாம் கிரமமாக அளித்து எப்படி இந்த குழந்தைகள் பிறந்த பொழுது ஸ்ரீபெரும்பூதூருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு தான் விதிப்படி சம்ஸ்காரங்களை செய்து வைத்த நாமகரணங்களை செய்து வைத்தாரோ அதே போன்று தற்பொழுது பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்தரை திருத்தி அவருக்கு வைஷ்ணவ இலச்சனைகளை எல்லாம் பிரசாரித்தருளி முன்பிருந்த நிலை போன்றே அவருக்கு ஒரு தன்னிலையை உண்டாக்கி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படை கொள்கைகளை எல்லாம் அவருக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார் இப்படி தன்னுடைய சகோதரன் கோவிந்தர் திருந்தி வந்தார் என்னும் செய்தி கேட்டு ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ராமானுஜர் உள்ளம் மகிழ்ந்தார் ரங்கநாதன் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினான் திருமலையப்பனாம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசன் தன்னுடைய உள்ளக்கடக்கையை பரிபூர்ணம் செய்தான் தன் மனோரத்தத்தை பூர்த்தி செய்தான் என்று அப்பெருமான்களை வழிபட்டார் பெரிய நம்பிகளை ஆசிரியித்திருந்த சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திலேயே மேலும் வித்யாபியாசங்களை செய்து வருகிறார் இதன் நடுவே ஆண்டான் திருவரங்கப் பெருமாளரையர் முதலான பெரியோர்களிடத்தில் ராமானுஜருக்கு சத் சம்பிரதாய விஷயங்கள் மேலும் மேலும் உபதேசிக்கப்படுகின்றன அந்த வைபவங்களையெல்லாம் நாம் மேலும் மேலும் அனுபவிக்கலாம்